Hello my dear friends, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மேகி தான் வந்து எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து பத்த வெச்சுக்கலாம். பத்த வெச்சு அது வந்து கடாய் வந்து வெச்சுக்கலாம். கடாய் வந்து சூடான அப்புறம் அதல வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊத்திக்கலாம். தண்ணி வந்து லைட்டா வந்து சூடான அப்புறம் தண்ணியில வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். நாங்க வந்து கேரட் மட்டும் வந்து போட்டுக்கோம். உங்ககிட்ட வந்து என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து போட்டுட்டோம். உப்பு வந்து கரையட்டும். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. வந்து நாங்க துருவி வச்சிருக்கோம் கேரட்டை, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் வந்து லைட்டா வந்து வேகட்டும். வெந்தப்போ பாருங்க, நூடுல்ஸ் அதாவது மேகி பேக்கெட் வந்து நாங்களே தான் வந்து செஞ்சோம், எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணோன்னா உள்ள வந்து ஒரு மசாலா பேக்கெட் வந்து இருக்கும் பாருங்க. அந்த மசாலாவை தான் இப்போ நம்ம கட் பண்ணி அந்த தண்ணி கூட வந்து சேர்க்க போறோம். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த தண்ணி கூட வந்து சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து இதுவும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் இதுவும் வந்து ஒரு கொதி வரட்டும். வந்து ஒரு கொதி வந்தப்போ நம்ம வந்து மேகி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அது வந்து வேகணும். அந்த வரையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க. நல்லா வந்து வேகணும். அது இது வந்து ஆனியன் லீஃப். ஆனியன் லீஃப் வந்து எங்கள் தோட்டத்துலேயே வந்து விளைஞ்சது. அதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து சமைச்சோம். இப்போ வந்து இந்த ஆனியன் லீஃப் வந்து கட் பண்ணி பாங்க. நல்லா தான் சூப்பில் வந்து சுண்டி வச்சப்போ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட வந்து இந்த ஆனியன் லீஃப் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாங்க. பார்க்கவே யம்மியாக இருக்கு பாங்க. இப்போ வந்து எடுத்து காமிக்கிற பாருங்க, சூப்பராக வந்து வெந்துட்டு வந்தது. இப்போ வந்து இதை வந்து இறக்கிடலாம். மேகி வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் பாருங்க. அந்த மேகி பேக்கெட் வந்து ரியல் மேகி பேக்கெட் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ வந்து சர்வ் பண்ணலாம். எடுத்து ஒரு நாங்கள் வந்து ஒரு பவுலில் தான் வந்து சர்வ் பண்ணோம். எடுத்து முதல்ல அந்த பவுலில் வந்து சேர்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேகி வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.